வணக்கத்துடன் பெப்பரென்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. கார்த்திக் மனோகரன் 2 நாட்களாக பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு பெயராகவே மாறிவிட்டது. ஊடகங்கள், வலையொலிகள், செய்தி நிறுவனங்கள் என பல கார்த்திக் மனோகரன் கூறிய கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகளை வெளியிட்டு அதில் அவர் கூறிய கருத்துக்களுக்கான களங்களை மையப்படுத்திய தகவல்களை அடுக்க தொடங்கிவிட்டன. இன்னொரு புறம் சமூக வலைஒலிகள், சமூக வலைதளங்கள், இவைகள் கார்த்திக் மனோகரனுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையும் கார்த்திக் மனோகருக்கு எதிரான நிலைப்பாட்டையும் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய களங்கள் ஒருபுறம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த பரபரப்பான சூழலில் மீண்டும் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துகள் வலுவடைய தொடங்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சுமார் 1.5 வருடத்திற்கு முன்பு ஐயா பல நெடுமாறன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். அந்த கருத்து வேறொன்றுமில்லை, தேசிய தலைவர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதை அறிவிக்க சொன்னார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அவர் அறிவிக்கின்றார். இந்த கருத்தை அறிவிப்பதற்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சி தலைவர்களை சந்தித்து அவர்களிடம் தொடர்பு கொண்டு நான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறேன், நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அதில் சில தலைவர்கள் அதற்கு ஒத்துக்கொண்டு அது அவரோடு அமர்ந்து அந்த கருத்தை வெளியிடுவதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். பல தலைவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார், வருவதை தவிர்த்து விடுகிறார்கள். ஐயா பல நெடுமாறன் அவர்கள் இந்த கருத்தை பதிவிடுகின்றார். அதாவது தேசிய தலைவர் அவர்களுடைய இருப்பை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். இந்த கருத்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றது. தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற சர்ச்சைகள் வலுவடைகின்றன. இந்த சூழலில் தேசிய தலைவர் அவர்களுடைய மனைவியின் அக்கா, அதாவது அக்கா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அவர், நான் என்னுடைய தங்கையை உயிரோடு பார்த்தேன் என்கின்ற ஒரு கருத்தை ஒரு குறுஞ்செய்தி வழியாக அவர் வெளியிடுகிறார். அப்படி வெளியிட்ட மறுநிமிடத்திலிருந்து தமிழ் சமூகத்திடம் ஒரு பெரிய அதிர்வலைகள் ஏற்படுகிறது. ஒரு பக்கத்தில் ஆதரவான நிலைப்பாடு, இன்னொரு புறத்தில் எதிரான நிலைப்பாடு என்று ஏற்படுகின்றன. எதிரான நிலைப்பாடை கையில் எடுத்தவர்கள் சமூக ஊடகங்களில் இதை குறித்து பல விமர்சனங்களை வைக்க தொடங்கினார்கள். அந்த விமர்சனங்களுக்கு கால், கை, மூக்கு, வாய் என்று பல விடயங்கள் படைக்கப்பட்டது. இப்படி படைத்து கொண்டிருந்த சூழலில்தான் கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டார். எங்களுக்கு, அதாவது மதிவதினி அவர்களுடைய அக்கா குறிப்பிட்ட அந்த கருத்து எங்களுக்கு சரியாக தெரியாது. ஆயினும் எங்களுடைய சித்தப்பாவும் சித்தியும் மகளும் உயிரோடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உண்மையாக இருக்கும் என்றால் நாங்கள் அதை பெரிதாக அகமகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறோம் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். அதன் பின்பு பல களங்கள் மாறுகின்றன. அவரை சார்ந்த ஒரு சிலர் தொடர்ச்சியாகவே தேசிய தலைவருடைய இருப்பை குறித்த கேள்வி கணைகளை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் கார்த்திக் மனோகரனும் தேசிய தலைவருடைய இருப்பை இல்லை என்கின்ற ஒரு களத்தில் அவரும் கருத்துக்களை பதிவிடத் தொடங்கினார். இந்த கருத்துகள் அதன் பின்பு வலுவடைந்தன. அது மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய நிகழ்வு வரை சென்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பலவிதமான கருத்து மோதல்கள் பல களங்களில் நடைபெற்று கொண்டே இருந்தன. அதன் பின்பு அவைகள் ஒரு அந்த மெழுகுவர்த்தி கொளுத்துதலோடு ஒரு அமைதியான நிலைப்பாட்டை அடைந்தது. தற்பொழுது மீண்டும் அந்த கார்த்திக் மனோகரன் அவர்களுடைய பேட்டி பல சர்ச்சைகளை எழுப்பி இருக்கின்றது. கார்த்திக் மனோகரன் அவரிடம் அந்த நெறியாளர் கேட்கின்றார், இதற்கு முன்பு நீங்கள் எங்களிடம் பேசுகின்ற பொழுது நாங்கள் இதன் பின்பு மேதகு, அதாவது எங்களுடைய தேசிய தலைவருடைய அல்லது எங்களுடைய சித்தப்பாவுடைய இருப்பை குறித்தோ இது சார்ந்த கருத்துக்களை குறித்தோ நான் பதிவிடப் போவதில்லை, இந்த உங்களிடம் நான் இப்பொழுது பேட்டி கொடுப்பதோடு சரி என்று கூறிவிட்டீர்கள், ஆனால் இப்பொழுது மீண்டும் அதை குறித்து பல செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறீர்களே, இது ஏன் என்கின்று கேட்கின்ற பொழுது அதற்கு கார்த்திக் மனோகரன் அவர்கள் ஒரு தெளிவான பதிலை வைக்கவில்லை. அந்த நெறியாளர் கேட்கின்றால், அது காட்டியது உங்களுடைய சித்தப்பாவின் உடல் இல்லை என்று பலர் குறிப்பிடுகின்றார்களே, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற பொழுது அதற்கும் தெளிவான பதில் வைக்கவில்லை. ஆனால் அவர் காட்டியது சித்தப்பா அவர்களுடைய உடல் என்கின்ற ரீதியில் தான் அவர் கருத்தை பதிவிடுகின்றார். இங்கு அந்த இயக்கத்தில் முன்னால் பணியாற்றி கொண்டிருந்த அல்லது அந்த இயக்கத்தில் பணியாற்றி அந்த களத்தில் தன் உயிரை விட்ட ஒரு முக்கிய தளபதியுடைய அண்ணன் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், அன்று இலங்கை இராணுவத்தினர் காட்டியது
தலைவருடைய உடல் அல்ல என்று குறிப்பிட்டார். அப்படி குறிப்பிட்டவர், ஆனால் எங்கள் தலைவர் உயிரோடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் காட்டிய உடல் அவருடைய உடல் இல்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் இப்பொழுது கார்த்திக் மனோகரன் அவர்கள் அவருடைய உடல்தான் என்று குறிப்பிடுகின்றார். அதுபோல சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தில், கடைசி தோட்டா இருக்கக்கூடிய நிமிடம் வரை களத்தில் நின்று எங்களை எதிர்த்து போராடியவர்தான் உங்களுடைய தேசிய தலைவர் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மக்களை பார்த்து, அதாவது அவருடைய வீரத்தை நான் மிகவும் மகிழ்ந்து, அதாவது வியந்து பார்க்கிறேன் என்று கூட சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். அப்படி என்றால் சரத் பொன்சேகா குறிப்பிட்டது உண்மையா பொய்யா என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆனால் இங்கு கார்த்திக் மனோகரன் அவர்கள் வைத்த கருத்தும் சரத் பொன்சேகா வைத்த கருத்தும் மிக வேறுபட்ட கருத்துகளாக இருக்கின்றன. தற்பொழுது எதற்காக கார்த்திக் மனோகரன் இந்த கருத்துக்களை வைக்க வேண்டும் என்கின்றதில் பல கேள்விகள் பல மட்டங்களில் எழும்புகின்றது. அதற்கான விளக்கங்கள் பலரிடமிருந்து பல கோணத்தில் வருகின்றது. குறிப்பாக இருக்கிறார் என்பதை நம்பக்கூடியவர்கள், அதனை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடியவர்கள், அதற்கான ஆதரவு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கொதித்து விட்டார்கள். கார்த்திக் மனோகரன் எப்படி ஒரு பொய்யான தகவலை எடுத்து வைக்க முடியும், அவரிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்ற கேள்வியை வைக்கிறார்கள். ஆனால் கார்த்திக் மனோகரிடம் அந்த பேட்டி எடுக்கின்ற நெறியாளர் கேட்கின்றார், உங்களுடைய சித்தியின் அக்கா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்படி இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று, அதை நீங்கள் பொய் என்று கணக்கிடுகிறீர்களா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது கார்த்திக் மனோகரன் குறிப்பிடுகின்றார், ஏதாவது அதற்கு ஆதாரமான புகைப்படத்தை அவர்கள் வெளியிட்டார்களா, அவர்கள் வெளியிடவில்லை, எனவே நான் சொல்வதுதான் உண்மை என்று அவர் குறிப்பிடுகின்றார். இங்கு இரண்டு களங்கள் பேசப்படுகின்றன. ஒன்று, கார்த்திக் மனோகரன் அவர்கள் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன், மதிவதினி அவர்களுடைய அக்கா, மதிவதினி அவர்களுடைய இரத்த சொந்தம், அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை வெளியே வைக்கிறார். ஆனால் கார்த்திக் மனோகரன் அவர் இல்லை என்கின்ற தகவலை வைக்கின்றார். இந்த தகவல்கள் ஒரு குழப்ப நிலையை உருவாக்குகிறது என்பது ஒரு அழுத்தமான பதிவாக இருக்கின்றது. இன்று ஒரு வலையொலியிலே முகில் என்கின்ற அந்த சமூக செயற்பாட்டாளர் அல்லது ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவவரிடம் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். அவரிடம் கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, தேசிய தலைவர் உயிரோடு இருப்பார் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது, எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் என்று அவர் அடித்து கூறுகின்றார். அப்படி என்றால் இங்கு என்ன குழப்பம் நேருகின்றது என்கின்ற கேள்வி வருகின்றது. எதற்காக கார்த்திக் மனோகரன் இந்த சூழலில் வந்து இந்த விடயங்களை குறித்து இவ்வளவு ஒரு நீண்ட ஒரு பேட்டியை கொடுக்க வேண்டும்? அதாவது அனைவருமே அமைதியாக பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இருக்கிறார் இல்லை என்கின்ற களங்கள் இரு பக்கத்திலும் பேசப்படாது. ஒரு அமைதியான சூழல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒன்று, ஜனாதிபதி தேர்தல் இலங்கையில் நடந்ததை குறித்து பேசுபடும் பொருளாக இருந்தது. இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்திய விடயங்கள் பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த சூழலில் கார்த்திக் மனோகரன் திடீரென்று தோன்றி கருத்துக்களை முன்வைக்கிறேன் என்று அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்பொழுது மீண்டும் இருவேறு கருத்துகள் இங்கு பரவலாகவே பேசப்பட தொடங்கிவிட்டது. இருக்கிறார் என்கின்ற ஒரு களமும் இல்லை என்கின்ற ஒரு களமும் மீண்டும் வலுவடைய தொடங்கி இருக்கிறது. இதற்கான முடிவு எங்கு போய் நிற்கும் என்கின்ற பட்சத்தில் அதற்கான விடையை காலம்தான் எழுத வேண்டும் என்பதை நண்பர் ஒருவர் நமக்கு கருத்தாக பதிவிட்டிருந்தார். அதையே நான் உள்வாங்கி, காலத்திற்காகத்தான் நாம் காத்திருக்க வேண்டும். எது உண்மை எது பொய் என்கின்ற விடயத்தின் முகம் அப்பொழுது தெரியும். அப்பொழுது தெரிகின்ற பொழுது கார்த்திக் மனோகரன் போன்றவர்கள் சொன்ன விடயத்தில் இருக்கக்கூடிய பொய்கள் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகளாக அமையும் என்பதையும் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பார்.